வணக்கம், வெல்கம் டு கரூர் ஃபீஸ்ட். கார்த்திகை தீபமான இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் தீபங்கள் ஏற்றி வச்சோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த தீப திருநாளுக்காக கிளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் நேற்றே முடிச்சிட்டேங்க. வீடு துடைக்கிற வேலை, பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி, பூஜை பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ விளக்குகள் வாங்கிறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மண்பாத்திர கடைக்கு தாங்க போனேன். இங்கே எப்போவுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த வருஷம் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால விளக்குகள் ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி அஞ்சு முக விளக்குகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரியும் விளக்குகள் இருந்துச்சுங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஏழு முகமுடைய விளக்குங்க. நடுவில் இருக்கிற சாமி சிலையோட இந்த விளக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விளக்கு இலை மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வீட்லேயே நிறைய விளக்குகள் இருந்ததுனால நான் ரொம்ப கம்மியாக தாங்க இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கிட்டு வந்திருந்த புது விளக்கு, போன வருஷம் யூஸ் பண்ண பழைய விளக்கு, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு கழுவுறக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நேற்றே நான் செஞ்சு வச்சதுனால இன்றைக்கி எனக்கு சிரமம் இல்லாமல் இருந்துச்சுங்க. இன்றைக்கி காலையில் மழை இல்லாமல் இருந்துச்சுங்க. சரி, எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு எங்கள் கோயிலுக்கு இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால மரம் செடி எல்லாம் பார்க்குறக்கு நல்லா பச்சை பசேல்னு கண்ணுக்கு நல்லா இருந்துச்சுங்க. காலையில் நேரமாக போனதுனால ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுங்க. பௌர்ணமி பூஜைக்காக நேத்தி கோயிலில் யாகமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கோயிலில் நல்ல நிறைவாக சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. சாயங்காலம் தீபம் ஏற்றுறதுக்கு தேவையானதையெல்லாம் நான் மத்தியானமே எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க. எல்லா விளக்குகளுக்கும் பொட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாயங்காலம் தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சாயங்காலம் வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறமா அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றினதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. விளக்குகள்லாம் ஏற்றினதுக்கப்புறமா வேலை இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக வீடியோ எடுக்க முடியலைங்க. நான் குறைவான இடங்களை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி இடையில மழை பெஞ்சதுனால திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப சின்ன குளமாக தாங்க போட்டேன். அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது, சோதி உள்ளது, பல்லக விளக்குது, பலரும் காண்பது, நல்லக விளக்குது. நம சிவாயவே. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் டவுன் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.